உங்களுக்கு முகத்தில் நிறைய முகப்பரு வருதா இல்லைனா யூ ஆர் ப்ரோன் டு ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த ஆக்னே அப்படிங்கிறக்கூடிய அந்த முகத்தில் வரக்கூடிய இந்த பருன்னு சொல்கிறோம், பிம்பிள்னு சொல்லுவோம், இது வரக்கூடிய காரணங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் வந்து ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இருக்கலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், இல்லை ஹார்மோன்ஸில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பிம்பிள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது உங்கள் லைஃப் ஸ்டைல், அதாவது நீங்கள் சாப்பிட்ற உணவில் வந்து ஹை ஃபேட்டி ஃபுட்ஸ், நான் வெஜிடேரியன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியே போய் சாப்பிட்றது, இல்லைனா உங்களுக்கு ஹெவி ஃபுட்ஸ் நைட்டில் நீங்கள் எடுக்கிறது ஆஃப்டர் 8 o'clock, இது எல்லாமே கேன் டிஸ்டர்ப் யுவர் ஹார்மோன்ஸ் அண்ட் உங்களோட பிம்பிள் வந்து ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தவிர ஸ்ட்ரெஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து பிரேக் அவுட்ஸ் கொடுக்கலாம் நம்மளோட ஃபேஸில், ஸ்கின்ல பிம்பிள் ஃபார்ம்லேயும் வரலாம். ஸோ அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்ன மாதிரினா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிளென்சர்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்படிங்க கேர்ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸில் வந்து நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், வாட்ரி ட்ரிங்க் லைக் இன்னோ இளநி, மோர், லெமன் ஜூஸ், இல்லைனா உங்களுக்கு மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் எவ்வளோ முடியுமோ உங்கள் ஸ்கின் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்ஸோ இல்லை ஒமேகா 3யோ நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதை தவிர நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாலோ, டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணாலோ உங்கள் இன்டர்னல் ஹார்மோனல் ஹெல்த் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓவர் அ பீரியட் உங்களோட இந்த பிம்பிள் ஃபார்மேஷனோ இல்லை அடிக்கடி வரக்கூடிய எரப்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகி ஸ்கின் ஓவர் அ பீரியட் கிளியர் ஆகிடும். ஸோ எவ்வளோ முடியுமோ உங்களோட கட் ஹெல்த், ஹார்மோனல் ஹெல்த், மென்டல் ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைலை நீங்கள் நல்லபடியாக ஒரு டிசிப்ளின்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் வந்து நல்லா கிளியர் ஆகி ஓவர் அ பீரியட் ஃப்ளாலெஸ் பியூட்டிஃபுல் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும்.